ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஸ் ட்ரை ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான ஸ்நாக் சூப்பரவாக இருக்கும் டீ காஃபி எல்லாத்துக்குமே வாங்க எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஓரளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனு மிளகாய் தூள் அப்புறம் அரை டீஸ்பூனு நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடரும் ஒரு டீஸ்பூனு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லா பவுடரும் அந்த வாட்டரோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் நான் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு தான் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அரிசி மாவு அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா சால்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டுங்க உங்களுக்கு திக்காக கொஞ்சம் கட்டியாக ஆன பிறவு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க நம்மளுக்கு மிதமான சூடு இருக்கிறப்போ நீங்கள் அதை கையை வச்சு நல்லா பிணைஞ்சிடுங்க பிணைகிறப்போ ஒரு டீஸ்பூனு ஆயிலும் அரை டீஸ்பூனு ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா டவ் மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த சின்ன உருண்டியை நம்ம சின்ன வயசுலலாம் பாம்பு செய்வோம் தெரியுமா சப்பாத்தி மாவில் அந்த மாதிரி கையை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போது அதை லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த மாவில் பண்ணிவிட்டு கரெக்டாக அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும் இப்போது மீதி இருக்க மாவு இருக்குது பார்த்திங்களா அந்த சர்க்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும் இதை நான் இந்த மாதிரியே ரிமைனிங் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்னேக்காக செஞ்சு அதை வந்து ரவுண்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் யார் ஃபஸ்ட்டு மெத்தட் தெரிகிற வரைக்கும் சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா பெரிய உருண்டையாவை எடுத்து பெரிய ஸ்னேக்காகவே செஞ்சு அதை நீங்கள் ஒரு டைம்லேயே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ரிங்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம் இப்போது நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியாச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டைமே நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் ரிங்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அது மேலே வந்து பபுல்ஸ் மாதிரி வரும் அது கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து இந்த நமுத்து போனால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அந்த எல்லாம் வந்து நின்ன பிறகு இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போடுங்க இந்த மாதிரியே நீங்கள் ரெண்டு சைடும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து வேரி ஆகுது மீடியம் ஹை அப்படின்னா டெஃபினட்டாக உள்ள வந்து அவ்வளோ நல்லா குக்காக இருக்காது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா குக் ஆகணும் இப்போ நம்ம போடுறப்போ இருந்த அந்த பபுள்ஸ் பாருங்கள் இப்போ குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அந்த கோல்டன் ப்ரவுன் கலரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போது நம்ம எடுத்துறலாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த மாதிரியே ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் இன்னைக்கு பார்த்தா இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செக் அவுட் மை சேனல் ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை